Hello everyone, welcome back to Simply Ganesh Kitchen. In the weekend, நாம என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஐட்டம்ங்க. இது வந்து ஹஸ்பண்ட் குக்கிங் ஸ்பெஷல் எபிசோடு. ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹஸ்பண்ட்ஸ்க்கு. வீக்கெண்டு உங்க ஒய்ஃப்க்கு நீங்க கண்டிப்பா சமைச்சு கொடுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் சுக்கா செய்ய போறோம் கம 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 கமன்னு இந்த வீக்கெண்டு. ஸோ வந்து லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து என்னோட சாம்பார் சாதத்தை பார்த்துட்டு உங்களோட இன்புட் எல்லாமே எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சில பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க, சில ஹஸ்பண்ட்ஸ் எனக்கு வந்து பிங் பண்ணி கழுவியும் ஊத்திருந்தீங்க, ஏன்னா ஒய்ஃப் உங்களை சமைக்க சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ கவலைப்படாதீங்க, நம்ம வீக்கெண்ட் எல்லாருமே வந்து ஹஸ்பண்ட்ஸ் ட்ரை பண்ணி ஒய்ஃப் அசத்துவோம். நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை வந்து என்னோட யூடியூப் சேனலில் போடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்ட் வாங்க குவிக்காக போய் சிக்கன் சுக்கா எப்படி செய்யறதுன்ற ரொம்ப ஈஸிங்க, மூணே மூணு ஸ்டெப் தான். வாங்க குவிக்கா பாத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன் சுக்கா செய்யறதுக்கான இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்க வேணும்னா நார்மல் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ 3 வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கேன், 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், பெப்பர் 2 ஸ்பூன், அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி 1 ஸ்பூன் வச்சு இங்க வச்சிருக்கேன், அதுக்கப்புறமா கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் 1/2 ஸ்பூன், அப்புறம் பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, உப்பு, அப்புறம் தேங்காய் எண்ணெய்ல பண்ண போறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு இப்ப பாக்கலாம். சோ இப்போ வந்து பேனை வந்து ரெடி பண்ணணும், கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, 1/3 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நம்ம ஆனியனை ஃபுல்லா நல்லா வதக்கணுங்க. பேன் ஓரளவு சூடாயிருச்சு. 1, 2, 3 ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆயிருச்சு, ஆனியன் போட்டு வதக்க போறோம். ஆனியன் நல்ல கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க, அப்பதான் வந்து நல்லா இருக்கும். ஸோ நல்லா ஆனியனை வதக்கிப்போங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா வதக்குனாங்க, இந்த மாதிரி ஒரு கலர்ல வரணும். ஸோ ஆனியனை நல்லா வதக்கி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு சிக்கன் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கேஜி சிக்கனை ஒரு பவுலில் போட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கரம் மசாலா வச்சுருக்கிறது அப்படியே கொட்டிடுங்க உள்ள, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் கொட்டிடலாம். அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர் 2 ஸ்பூனு, அதையும் கொட்டிடலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு. ஸோ நம்ம தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணுவோங்க. நல்லா மசாஜ் பண்ணுங்க.
சோ இது எல்லாமே சிக்கன் வந்து பிரஸ்ட் சிக்கனுங்க. சோ நல்லா சாஃப்டா இருக்கு, நல்லா ஊறணும். ஆக்சுவலா நம்ம 1 hour ஊற வைக்க போறோம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா. சோ நல்லா ஸ்ப்ரெட் ஆற அளவுக்கு சிக்கன்ல நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க, நல்லா பிசையணும். இப்போ வதக்கி வச்ச ஆனியன் பிளஸ் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இப்ப மிக்ஸ் பண்ண போறேன். நல்லா ஹாட்டா இருக்கு ஆனியன், இப்பதான் வதக்குனதுனால நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்பா பார்க்கும் போதே எம்மியா இருக்கு, பொரிச்சு எடுத்தோம்னா சும்மா கம்ம கம்மன் இருக்கும். சோ இதை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு ஒரு 5 to 10 minutes மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூனு ஆயில் போட்டுக்கலாமா? சோ இன்னும் நல்லா எம்மியா இருக்கும். சோ ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா மசாலா நல்லா ஊறும். நல்லா மசாஜ் கொடுத்துட்டே இருங்க, அப்போதான் ஏன்னா உள்ள வந்து இந்த கறிக்குள்ள வந்து நல்லா மசாலா வந்து நல்லா ஊறணும். ஸோ இது வந்து 1 hourங்க நம்ம வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், எம்மியா இருக்கு, இப்போ ஊற வச்சிடலாம். பாருங்க எவ்வளோ ஷைனிங்காக இருக்கவே இருக்கு, இப்போ சாப்பிடணும் போல இருக்குங்க. இப்போ செஞ்சா எப்படி இருக்கும் பாருங்க, இன்னைக்கு இந்த வீக்கெண்ட் ஒரு அசத்தை அசத்திர வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, இந்த போன்லெஸ் அதனால ஈஸியாக இருக்கு நமக்கு. ஓகே, ஸோ இப்போ 1 hour ஊற வைக்க போகிறோம், அவ்வளோதாங்க. நான் மூடி வச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸ்டே டியூன். சிக்கன் 1 hourக்கு மேலேயே ஊறிடுச்சுங்க, எடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் கடாயை ரெடி பண்ணுவோம், கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில எண்ணெயை ஊத்திக்கணும், ஒன்னு ரெண்டு மூணு 4 spoons எண்ணெய் ஊத்தி எண்ணெய் ஹீட் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, இப்போ இந்த பவுலில் இருக்க சிக்கனை எடுத்து நாம இந்த பேனில் போட போகிறோம். இப்போ எம்மியா இருக்கு, செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் பற்றியே. இது ஒரு 2 to 5 minutes வதக்கிட்டே இருங்க, அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும், சிக்கனோட தண்ணி அப்படியே மேல வரும். ஸோ 2 minutes ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு நம்ம போய் செக் பண்ண போகிறோம். வாவ் பார்த்தீங்களா, மேலே அப்படியே அந்த சிக்கன் வேர்வை அப்படியே
கொதிச்சு வருது பாருங்க. அப்படியே லைட்டா அப்படியே கிளறி விடுங்க. எவ்வளவு அப்படியே கோல்ட் அப்படியே கோல்டு கலர்ல இருக்கு பாருங்க. அப்படியே சாப்பிடணும் போல இருக்குங்க. சிம்னி ஆன் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா எப்படி பாருங்க, தக 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 மின்றாரு பாத்தீங்களா. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ங்க. ஸோ நீங்க வந்து கறி கடையில போய் சிக்கன் பிரஸ்ட்னு கேட்டு பொடி பொடியா வெட்டி வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை மிச்சம் ஹஸ்பண்ட்ஸுக்கு. ஸோ இப்போ இந்த தண்ணி எல்லாமே வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சிக்கன் சுக்கா பர்ஃபெக்டாக ரெடி ஆகும். நம்ம அது வரைக்கும் காத்திருப்போம். நம்ம இப்போ வந்து சிக்கன் சுக்காவை எப்படி இருக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க. வாங்க சூப்பராக பாருங்களேன், எவ்வளோ அழகாக கலராக இருக்கு பாருங்க. அள்ளி திங்கின போல இருக்கீங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஜிம்ல வச்சுட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ டேஸ்ட் பண்ண போறோம். டேஸ்ட் பண்ணலாமா? இன்னும் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம். சூப்பராக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா ரெடி. இப்போ வாவ், வேற லெவலுங்க. அப்படியே வழுக்கிட்டு உள்ள போகுது. சிக்கன் சுக்காவை தனியாக சாப்பிட்றதை விட ஒரு தோசை இல்லைன்னா ஒரு இட்லி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லிய வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். சூடான இட்லி செஞ்சிருக்காங்க நம்ம வீட்டில். ஓகே, சோ நம்ம இட்லியோட ட்ரை பண்ண போறோம். ஏடா இட்லி வந்து ஒரு வெள்ளையா இல்லாம கொஞ்சம் பிரௌனிஷா இருக்குன்னு பாக்குறீங்களா? இது வந்து கம்பு இட்லிங்க. ஸோ கம்போ சேர்த்து நம்ம வந்து மாவோட சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ அதனால ரொம்ப ஹெல்தி. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட்லி வித் சிக்கன் சுக்கா நல்லா சூடாக இருக்கே. வாவ், எல்லாம் வந்து இமேஜினே பண்ண முடியாதுங்க. அந்த டேஸ்ட் எல்லாம் வேற லெவல். கண்டிப்பாக ஹஸ்பண்ட்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீக்கெண்டில் ஒரு நாள் உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் சமைச்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிக்கும் நான் நம்புகிறேன். See you next time.